தொலைக்காட்சி வரவு, யூடியூப், ஓடிடி போன்ற தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலகட்டத்திலையும் 15-20 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்த திரைப்படங்கள் தற்போது திரையரங்குகளில் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டு அவை வசூலில் சாதனை செய்யப்பட்டு வருகிறது. இது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக தான் இந்த காலகட்டத்தில் தோணுது. ஏன்னா 2K Kids இதை ரொம்ப கொண்டாடிக்கிட்டு வராங்க. இதற்கு முன்னாடி ரீரிலீஸ் படங்களே திரையரங்கில் வரலையா அப்படின்னா அதுவும் வந்துகிட்டு தான் இருந்தது. அன்றைக்கு இருந்த காலகட்டங்களில் அந்த படங்களை மீண்டும் போய் அவர்கள் பார்ப்பதற்கு வேறு தளங்கள் ஏதும் இல்லை. அதனால் அந்த படங்களில் திரையரங்கில் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த திரையரங்குகள் நடத்தக்கூடிய உரிமையாளர்களுக்கு இருக்கக்கூடிய பண வசதியை வைத்து திரைப்படங்கள் எது என்று முடிவு செய்தார்கள். புது படங்களா, பழைய படங்களா, இன்னும் சொல்ல போனால் தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலகட்டங்களில் கூட பல நகரங்களில் திரையரங்குகளில் பழைய படங்களையே மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆனால் இந்த தொலைக்காட்சி, இந்த ஓடிடி, யூடியூப் இந்த வரவுகளுக்கு பின்னர் இந்த சூழல் முற்றிலும் மாறி இருக்குது. ஆனால் இப்போ இந்த சம்மர் வெக்கேஷன் டயத்தில் அதுலையும் குறிப்பாக கில்லி திரைப்படம் பெரிய அளவுக்கு வசூலில் சாதனை புரிஞ்சிருக்குது. ரஜினிகாந்தோட படம், கமல்ஹாசன் படம், அஜித் படம் என பல படங்கள், தனுஷுடைய படங்கள்லாம் கூட எல்லா படங்களுமே ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரீரிலீஸ் கலாச்சாரம் உருவாகி இருக்குது அப்படின்றது சொல்லலாம். கில்லி திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது 2K Kids அந்த பாடல்களுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டு அதுக்கு நடனமாடும் காட்சிகள் எல்லாமும் நம்ம திரையரங்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இந்த ரீரிலீஸ் படங்கள் வசூல் இதெல்லாம் பார்த்து வரவேற்கிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு பின்னரும் தங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தருகிறது அந்த படங்கள் அப்படின்ற அந்த கோணத்தில் அவங்க வரவேற்கிறாங்க. திரையரங்கு உரிமையாளர்களும் இதனை ரொம்ப வரவேற்கிறாங்க. அதே நேரத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள் எடுத்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. தங்களுடைய படங்கள்லாம் அப்படியே இருக்குது, ஒரு ஷோ தான் கொடுக்குறாங்க, அதுவும் ரசிகர்களது சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷோ கொடுக்கறது இல்லை. அதனால தங்களுடைய படம் வெளியில அடையாளப்படுத்துறதுக்கே இல்லாமல் இருக்குதுன்னு புழுங்கி தவிக்கிறதையும் பார்க்க தான் முடியுது. இந்த ரீரிலீஸ் படங்கள்லாம் ஒரு பக்கம் வரவேற்பை பெற்று இப்படி ஒரு திரையரங்குடைய ட்ரெண்டை மாத்திருக்கும் போது, இன்னொரு புறம் மலையாள திரைப்படங்களும் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்குது அப்படின்றது அந்த கண்ணோட்டமும் மேலோங்கி இருக்குது. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்திற்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் வெற்றி, வசூல்ல சாதனை அப்படிலாம் கிடைச்சிருக்குது. 200 கோடி ரூபாய்க்கு மேல இந்த படம் வசூல்ல சாதனை புரிஞ்சிருக்குது. இது போக தொடர்ந்து மலையாள திரைப்படங்கள் பிரேமலு, பிரம்மயுகம், ஆடு ஜீவிதம், ஆவேசம் இந்த திரைப்படங்கள்லாமும் வெற்றி பெற்றிருக்கின்றன. இது ஒரு பக்கம் தமிழ் திரையுலகில் வருத்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. நேரடி தமிழ் படங்களுக்கு இல்லாத வரவேற்பு, வசூல் எல்லாம் மற்ற மொழி திரைப்படங்களுக்கு போகும்போது அது அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மலையாள திரைப்படத்தில் புதிய கதை அம்சம், புதிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எப்பயுமே கதை தான் முதுகெலும்பு. அதனால அந்த கதையை நோக்கி தமிழ் திரைப்படங்கள் இருக்கணும். அதற்கு முந்தைய காலத்திலலாம் அப்படி இருந்தது. ஆனால் இப்போல்லாம் வந்து நடிகர்களில் பில்டப் பண்ணுறதுல மட்டும்தான் தமிழ் திரையுலகத்தில் கதைகள் அமைக்கப்படுது. கதை அம்சத்தை முடிவு செய்துவிட்டு அதன் பிறகு இதற்கு பொருத்தமானவர்கள் யார் என்று தேடும் காலகட்டம் தமிழ் திரையுலகில் மறைந்து போய்விட்டது என்று ஆதங்கத்தையும் திரையரங்கு உரிமையாளர்கள், தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கிறாங்க. நல்ல கதையம்சமும் பொழுதுபோக்கும் இருந்துச்சுன்னா போதும், அது எந்த மொழி திரைப்படம் என்றாலும் அதற்கான வரவேற்பு இருக்கும். இந்த ரீரிலீஸ் ட்ரெண்டை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு ஒரு விவாதம் எழுந்து பேசு பொருளாக மாறி இருக்கும் போது, சென்னையில கமலா திரையரங்கு உரிமையாளர் விஷ்ணு கமலா தான் அவங்க ரொம்ப சிலாகித்து பேசுறாங்க. இந்த மீண்டும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க தான் ஏற்படுத்தினாங்க அந்த ட்ரெண்ட் அப்படின்னு. விஷ்ணு கமல் என்ன சொல்றாருன்னா, பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகும் போது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு 4-5 நாட்கள் வேறு எந்த பெரிய படமும் வராமல் இடைவெளி ஏற்பட்டுரும். அப்ப அதை நிரப்புறதுக்கு நாங்க பழைய படங்களை போடலாம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள் இருக்குது. குறிப்பா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வட சென்னை படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம போன ஆடியன்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். அதனாலதான் நாங்க வந்து 3, வட சென்னை இந்த படங்கள்லாம் போட்டவனே இது ஒரு ட்ரெண்டா இருக்குது, இதை நம்ம திருப்பி எடுத்துட்டு வரலாமேனு கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் பல நகரங்களில் இந்த மாதிரியான ட்ரெண்ட் உருவாச்சு, அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொல்றார். ஒரு திரையரங்கு உரிமையாளர் கண்ணோட்டத்தில் அது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதே நேரத்தில் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய CEO மாதிரி இருக்கக்கூடிய தனஞ்சயன் போன்றவர்களும் அந்த கேப்பை ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு இல்லைன்னா தேட்டர் நடத்துறது கஷ்டம், சிரமம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமையாளர் அப்படின்லாம் பல்வேறு அவதாரங்களில் எடுத்திருக்கக்கூடிய திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, பழைய திரைப்படங்களை மீண்டும் திரையிறதுனால திரைப்படத்துறை அழிந்துரும் அப்படின்னு சொல்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் பழைய திரைப்படங்கள் வரும்போது கேண்டீன்ல பிசினஸ் கிடையாது, புது படங்களுக்கு வரும்போது வரவங்க கேண்டீன்ல செலவு செய்யற அளவுக்கு ரீரிலீஸ் படங்கள்ல அந்த பிசினஸ் இல்லை. ஆனா அதே நேரத்தில் படம் வசூல் அப்படிலாம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல திரைப்படங்கள் எப்போ வந்தாலும் அதுக்கான களம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி ஜூன் மாதத்துல பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் வர இருக்குது. அந்த காலகட்டத்தில் இந்த
ரீரிலீஸ் ட்ரெண்ட் மாறி இருக்குமா இல்லை அப்படியே தான் தொடருமா அப்படின்றது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஜூன் மாதத்தில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு, ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ரசிகர்களுக்கு மத்தியில், அது ரிலீஸ் ஆகுது. அப்புறம் கமல்ஹாசனின் கல்கி 2898 AD அந்த படம் ரிலீஸ் ஆகுது, தங்கலான் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தியேட்டரில் புதுப்படம் ட்ரெண்ட் ஆகுமா இல்லை மீண்டும் ரிலீஸ் படங்களே ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்றது இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.